ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டோட விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் எல்ஐசி பில்டிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. இந்த வழியாக எப்போ போனாலும் அம்மா வந்து சொல்லுவாங்க, பெங்களூர்லேயே ரொம்ப ஹைட்டான பில்டிங்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இமோஷன்ஸ் எல்லாம் பசங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீடை ரீச் பண்ணியாச்சு. ஏறக்குறைய 2 to 2.5 hours ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து சிட்டி அவுட்ஸ்கட்ஸில் இருக்கிறாங்க. போய் சாப்பிட்டு முடித்ததுமே 5 o'clockலாம் வந்துட்டு வீட்லேயே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடும், அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற செடி எல்லாமே வந்து பார்க்கில் இருக்குங்க. ஆக்சுவலாக பிபிஎம்பி தான் பார்க் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்டு ஷோ பீஸ் மாதிரி இருக்கிற செடிங்க தான் நிறைய போடுவாங்க. மரம் எல்லாம் ஷோ பீஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து பிபிஎம்பி கிட்ட ஒருத்தர் அப்ரூவல் வாங்கி இனிஷியேட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காய்கறி அப்புறம் பூ பழம் அந்த மரம்லாம் வந்து ஒரு தனி நபர் வந்து வளர்த்துட்ருக்குறாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, இவ்வளோ காய் வந்து காய்ச்சிருக்கு அண்ட் பழம் எல்லாம் கூட நிறைய இருக்குது. பட் யாருமே வந்து அதை வந்து பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாகவே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு செடியில் ஒரு ஏதாவது இந்த மாதிரி பப்ளிக்கில் இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்சதுன்னா பறிச்சுட்டு வந்துடுவோம். பட் இவ்வளோ இருக்குது, பட் யாருமே வந்து அதை பறிக்கலை. நிறைய பேர் அங்கே வாக்கிங் போகிறாங்க. ஸோ அந்த தனிப்பட்ட நபர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாரு, அதுக்கு வந்து பப்ளிக் எவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய காய்கறி மரங்க இருந்தது. அண்ட் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்து கத்திரிக்காய் தான் இருந்தது. கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தாலே பறிக்கணும்னு ஆசை வரும். அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருந்தது. பட் என்னென்னா அங்கே பழுத்துட்டு இருந்தது நிறைய கத்திரிக்காய். ஏன்னா யாருமே வந்து அதை பறிக்கலை. அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் இந்த வீடியோவை கேப்சர் பண்ணேன். மாதுளங்கூடும் அதே மாதிரி ரெட் சில்லின்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. குட்டி குட்டி செடியெலாம் அவ்வளோ பூ விட்டுருந்தது. ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஒரு 5:30 வரைக்கும் வந்துட்டு 1/2 hour அந்த பார்க்கில் ஃபுல்லாக சுற்றிட்டு வாக்கிங்கெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வீடியோ டிஸ்டர்ப் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த கோவா இலை இருக்கு இல்லையா, அதில் வந்து புளி உப்பு சீரகம் எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு. சதீஷ் வந்து உடனே நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலசாக இருக்கிற இலையை வந்து பறிச்சுட்டு வந்துட்டார். ஸோ வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னாரு. அங்கே இருந்து நாங்கள் வந்து ஒரு கச்சோரின்னு சொல்லுவோம், பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து ஒரு ஷாப்பில் நல்லாயிருக்கும்னு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அதை சாப்பிட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பானிபூரி ஒரு இடத்துல நல்லாயிருக்கும்னு அங்கே அதையும் சாப்பிட்டுட்டு, குல்ஃபியும் ஒரு இடத்துல நல்லாயிருக்கும்னு அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அங்கே அப்பார்ட்மெண்ட் அந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் டே வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பொண்ணு பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து ஆக்டிங் பண்ணி காட்டினாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால முடி வந்து வாரிட்டு அப்படியே அடுத்தவங்க பால்கனியில் போடாதீங்க, குப்பையில் போடுங்க அப்படின்னு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை வந்து மெசேஜை வந்து அவங்களோட நேபர்ஸ்க்கு வந்து அழகாக நடித்து காட்டினாங்க. அண்ட் அங்கேயே கம்யூனிட்டிலேயே வந்து டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களால் சாப்பிட முடியல, ஹெவியாக இருந்தது எங்களுக்கு. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னும்போது ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஐயோ நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மறந்துட்டீங்கன்ட்டு. என்னன்னு பார்த்தா, போன சம்மரில் 30 kgs மேங்கோஸ் வாங்கி அவங்க அதெல்லாம் அந்த பல்ப்பை வந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ தேவையோ அப்போ எடுத்து இந்த மேங்கோஸ் அவங்களாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டாம்னு நினச்சோம், ஆனால் எங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, நல்லாவே சாப்பிட்டுட்டோம். அண்ட் அங்கே நைட்டு வந்து மூவியும் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுலலாம் வந்துட்டு இந்த தெருவில் படம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சரி, நாங்கள் கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 10:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். நாங்கள் மார்னிங் வந்து 5 o'clockலாம் எந்திரிச்சிட்டு எங்கள் தம்பியை பிக்கப் பண்ண போயிட்டோம். இவனுக்கு தாங்க கல்யாணம். நான் லாஸ்ட்டாக வந்து ஷார்ட் விளாக்லலாம் சொல்லியிருப்பேன், இவனோட மேரேஜ்க்காக நான் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ இவன் வந்துட்டான், ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோன்னு நினச்சேன், ஆனால் வீடியோன்றதுமே கையை மறைச்சிட்டான். அவனை பார்த்ததுமே ஒரே சந்தோஷம். அவனுக்கு ஹெல்மெட் இல்லை, நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவனை பார்த்த சந்தோஷத்தில் ட்ரிப்பிள்ஸ் வந்து ரூல்ஸை யோசிக்காமல் நாங்கள் பாட்டுக்கு ட்ரிப்பிள்ஸ் ஹெல்மெட்டே இல்லாமல் ரிட்டன் வந்தாச்சு. நாங்கள்
ஸோ வந்துட்டு அவனுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு வர வழியிலேயே ஒரு டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்க வந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சண்டே இல்லையா, மார்னிங் சர்ச்சுக்கு போகணும் இல்லையா. ஸோ நாங்கள் எதுவுமே சொல்லலை. நாங்கள் போகும்போது 5 o'clock அவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கோஇன்சிடென்ஸாக எல்லாருமே வந்து அன்றைக்கி பிளாக் தாங்க போட்டிருந்தோம் நாங்கள் 4 பேருமே. சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே பயங்கர வேலை, ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் பெண்டிங் இருந்துருச்சு, பசி வேற. நான் வந்து ஆஃபீஸ் வேலை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். சதீஷ் வந்து உப்மா செஞ்சுருந்தோம் நாங்கள் வீட்டில் காலையில், அந்த உப்மாவும் நேற்றுக்கு இருந்த புலாவும் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டாரு. என்னுடைய சித்தப்பா பையனும் வந்து இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்திருந்தான், அவனையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனல்ஸ் இருந்தது இல்லையா, அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது நான் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 4:30 சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடக்கும். இப்போ ஒரு 2 months வந்து நானும் அங்கே டீச்சராக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். ஸோ எவ்ரி சண்டே வந்துட்டு மார்னிங்கும் சர்ச்சுக்கு போயிடுவோம், ஈவினிங்கும் சர்ச்சில் தான் இருப்போம் நாங்கள். த என்டையர் டே வந்து சண்டே ஃபுல்லாகவே வந்து சர்ச்சில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் ஆகுது. பசங்க எல்லாம் நல்லா வந்து ஆடி பாடி அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு வர்ஷிப் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு ஃபுல் டே வந்து நம்ம அந்த ஒரு கடவுளோட ப்ரெசன்ஸில் இருக்கிறதுன்றது வந்து பெரிய பிளெஸ்ஸிங்ஸு. ஏன்னா நம்ம 6 days வந்துட்டு ஓடிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கடவுளுக்காக நம்ம வந்து டெடிக்கேட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய டே வந்து எப்படி இருந்ததுன்னா, மார்னிங் 5 to 9 வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது. எங்கேயுமே 1 நிமிஷம் உட்கார முடியல, அப்புறம் எங்கேயுமே 1 நிமிஷம் நின்று எதுவுமே நம்ம யோசிக்கிற மாதிரியே இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப பிஸியஸ்ட்டாக இருந்தது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிவாக இருந்தோம் என்டையர் டே. சாட்டர்டே மதியம் ஆரம்பித்து சண்டே நைட்டு வரைக்கும் அப்படியே தான் போச்சு. சண்டே நைட்டு வந்துட்டு தம்பி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தான். ஸோ அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த வீக்கெண்டை முடித்தாச்சு. உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே.